ஸோ அதை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க ரெண்டாவது ஒரு மருமகம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா நகைகள் மேலே ரொம்ப ஆசை ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா ஜுவல்ஸா சேர்த்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த ஜுவல்ஸ் எல்லாம் சேர்த்து நல்ல நிறைய ஜுவல்ஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் பெரிய ஆடலாம் அப்படின்றத அவங்களோட இன்டென்ஷன் அண்ட் மூணாவது மருமகம் இருக்காங்க ஸோ அவங்க எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேக்கிங் தான் ரொம்ப பிடிக்கும் கேக் விற்கிறது கேக்கை வந்து அவங்க வீட்லயே செஞ்சு ஹோம்மேடாக வச்சு ஆர்டர்ஸ் மாதிரி கொடுக்குறது அதுக்கப்புறம் சில நேரம் கழிச்சு பேக்கரிக்கு போய் ஒர்க் பண்ணி பார்த்தாங்க ஸோ அங்கேருந்து நிறைய விஷயங்கள் கத்துட்டாங்க மொத்தத்துக்கு அந்த மூணாவது மருமகளுக்கு பேக்கிங் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ மூணு பேர் இருந்தாங்க ஸோ என்னாச்சு அப்படின்னா இவங்க அவங்கவுங்க வேலையில் அப்படியே குறிக்கோள் அப்படியே இருந்தாங்க கொஞ்ச நாள்ல இந்த முத மருமகம் வந்து பணம் நிறைய சேர்த்து நிறைய லேண்ட் வாங்கி பெரிய லெவலில் செட்டில் ஆயிட்டாங்க ரெண்டாவது மருமகளுமே வந்து நகை நிறைய சேர்த்தனால ஒரு பெருசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த நகையெல்லாம் அடமான வச்சு அதுக்கப்புறம் அந்த நகையை திருப்பிட்டாங்க பிஸ்னஸ்ல பெரிய அவங்களும் வந்து வெல் செட்டில்டு ஆனால் இந்த மூணாவது மருமகளால் மட்டும் ஒன்றுமே வந்து பண்ண முடியல இவங்களுக்கு பேக்கிங் ட்ரை இருந்தாங்க பட் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க அவங்க ரெண்டு வச்சு வச்சு கம்பேர் பண்ணிட்டே இருந்தாங்க நானும் இந்த வீட்டில் தானே இருக்கேன் அவங்க மட்டும் எப்படி இப்படி முன்னேறிட்டாங்க என்னால் மட்டும் இப்படி முன்னேற முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேவரிங் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு அவங்களால வந்து அந்த ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்போ அவங்க ஃபைனலாக என்ன நினைச்சாங்க நான் இந்த வேலையை பார்த்துட்டே இருக்கேன் பாரு இதுதான் பெரிய தப்பு முட்டாள்தனம் எனக்கு இது என்ன நஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கணும் ஏன் நான் இதையே பிடிச்சி தொங்கிட்டு இருந்திருக்கேன் இங்கே பார்த்தியா அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ தூரம் சூப்பராக முன்னேறி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு உடனே அவங்க என்ன பண்ணாங்க வேறு ஒரு இடத்துல போய் ஜஸ்ட் கம்ப்ளீட்டாக பேக்கிங்கை விட்டுட்டு வேறு ஒரு ப்ரொஃபஷனில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு ஸ்கூலில் போய் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அவங்களுக்கு டீச்சிங்கே பிடிக்கல ஆனால் அந்த ப்ரொஃபஷனை அவங்க எடுத்தாங்க அவங்களுக்கு பிடிச்சது வந்து கேக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி விற்கிறது தான் அவங்களுக்கு பிடிச்சது ஆனால் பிடிக்காத ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் போய் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக பொறாமை தான் எனக்கு என்ன விஷயம் பிடிக்கும் எனக்கு வந்து கேக் பண்ணுறையும் விற்கிறது தான் பிடிக்கும் ஆனால் அந்த ரெண்டு பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணி தான் வளர்ந்தாங்க பட் அந்த ரெண்டு பேர் மட்டும் வளர்ந்துட்டாங்களே நான் மட்டும் இப்படி இருக்கேன்னதுக்காக என்னுடைய பேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை விட்டுட்டு நான் அவங்கள ஜெயிக்கணுன்றதுக்காக இவங்க வந்து வேற டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டீச்சிங் பிடிக்கவே பிடிக்காதுங்க ஓகேவா ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு டீச்சிங்லேயும் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல பிகாஸ் பிடிக்காத ஒரு வேலையை பணத்துக்காக பார்க்குறாங்க சோ அப்படி பார்த்து பார்த்து ஒரு சில காலகட்டத்துக்கு மேல வெறுப்பு வந்துருது நான் மட்டும் ஏன் எனக்கு பிடிச்ச வேலையை பாக்கல அப்படின்ற மாதிரி சோ அதையும் விட்டுட்டு திரும்ப வந்து என்ன பண்றாங்க பேக்கிங்க்கு வராங்க அதுக்கப்புறம் ஃபுல்லா முழு ஈடுபாட்டோட அந்த பேக்கிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்க அந்த ரெண்டு மருமகள்கள் வளர்ந்த விஷயத்தையோ எதை பற்றியுமே அவங்க யோசிக்கல என்னோட ஸ்ட்ரென்த் இது என்னோட இன்னர் வேல்யூ என்னோட கோர் வேல்யூ இதுதான் நான் பேக்கிங்ல பெஸ்டா இருக்கேன் அப்ப இதை எப்படி நான் டெவலப் பண்ணலான்னு அந்த விஷயத்துல போக்கஸ் பண்ணி போக்கஸ் பண்ணி அவங்களும் ஜெயிச்சாங்க ஸோ இந்த கதை வந்து நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா பொறாம வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பேஷனை கூட விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாரும் பண்றாங்கன்றதுக்காக ஒரு விஷயத்த பண்ண போயிடுவோம் அதை சொல்றதுக்காக தான் இந்த கதை சொன்னேன் சரிங்களா சோ நமக்கு என்ன வருமோ அதை தான் நம்ம பண்ணணுமே ஒழிய அவங்க அந்த விஷயத்துல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த பொறாமையில் நம்மளும் அந்த விஷயத்த ட்ரை பண்ண கூடாது ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது சில நேரங்கள்ல தோல்வியில் போய் தான் முடியும் ஓகேவா சோ யார் எந்த விஷயத்துல ஜெயிச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ அதை கண்டினியூஸாக பண்ணிட்டே இருக்கணும் அதுல என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிப்போம் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா வெயிட் ஃபார் யோர் டைம் உங்களோட டைம் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே இல்ல அதுக்காக என்னப்பா இது நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ண சொல்கிறா அப்படின்லாம் சொல்லாதீங்க நல்ல நேரம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு அதை நம்ம அக்செப்ட் தான் ஆகணும் உழைச்சிட்டு இருக்கிற மனிதனுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அது இந்த டைம்ல நமக்கு கிளிக் ஆகலை அப்படின்னாலும் ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா அது கிளிக் ஆகும் சில நேரம் சொல்லுவோம் எனக்கு வந்து ராசியே இல்லை நான் நிறைய எஃபோர்ட் போடுறேன் ஆனால் எப்பயுமே வந்து நான் ஜெயிக்கிறதே இல்லை நான் வந்து உழைக்காமலாம் இல்லை ஆனால் ஏன் வந்து நான் ஜெயிக்கலைன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ணுறோம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாமல் இருந்திருப்போம் சில நேரம் ஸ்மார்ட் ஒர்க்குமே நான் பண்ணுறேன் ஆனாலும் என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எப்பயுமே முயற்சியை போட்டுட்டே இருங்க உங்களுக்கான டைம் எப்போ வருமோ அப்போ மொத்தமாக சேர்த்து வேற லெவலுக்கு போயிடுவீங்க ஓகேவா சோ இப்போ நம்மளால ஜெயிக்க முடியலையே கஷ்டப்படுறமேன்ற தாட் எப்பயுமே நமக்கு இருக்கவே கூடாதுங்க நம்ம உழைச்சதுக்கு ஆன பலன் வந்து எப்பயுமே நமக்கு கிடைக்கும் அது இப்போ இல்லைனாலும் மொத்தமா லம்பா நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அடுத்த முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் டேலண்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வருமோ அந்த டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அந்த வழியில் போய்கிட்டே இருங்க யார் என்ன சொன்னாலும் பதர் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ ஃபோக்கஸ் ஆன் யோர் டேலண்ட் அடுத்ததாக எப்பயுமே எல்லா சூழ்நிலையிலுமே பாசிட்டிவாயிருங்க என்ன நடந்தாலும் ஓகே இதுவும் கடந்து போகும் ஸோ இன்னைக்கு இப்படி இருப்போம் நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் ஸோ ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் அப்புறமா எம்பவர் யோர் செல்ஃப் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்துல நான் இன்னும் பெட்டர் ஆறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்க பேக்கிங் தான் ஒருத்தருக்கு பிடிக்குது அப்படின்னா அந்த பேக்கிங்கை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு நான் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அந்த கேக் ஷாப்பை வந்து நான் எப்படி மார்க்கெட் பண்ணி பெரிய லெவல்க்கு கொண்டு போகலாம் இல்லை அந்த டேஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் வேற ஏதாவது கிளாஸஸ் போய் கத்துக்கணுமா ஸோ எத்து உங்களோட ஏரியாவோ அதை எப்படி எம்பவர் பண்றது அதை இன்னும் எப்படி பெட்டராக்கி மெருகேத்துறது அப்படின்றதுல நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்புறம் நான் இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒருத்தர் வந்து மனமேடு மூலையில உட்காந்துருக்காரு ஓகேவா ஸோ பொண்ணுக்கு தாலி கட்ட போறாருன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த டைம்ல பொண்ணை விட பெட்டரா செம்மையாக ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க ஸோ இவ்வளோ நாள் நீ எங்கேம்மா போயிருந்த கரெக்டாக தாலி கட்டுறப்ப தான் என் கண்ணில் பாட்டுமா அப்படின்றத அவரோட மைண்ட் வாய்ஸ் ஸோ அது மைண்ட் வாய்ஸாகவே இருந்துட்டு போட்டி இப்படிலாம் திங்க் பண்ணுறது வந்து எதார்த்தம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா மனமேடையில் வந்து அப்படி திங்க் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் பட் அவருக்கு அந்த ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ தாலி கட்ட போகிற மனுஷன் தாலி கட்டுற பொண்ணோட மூஞ்சை பார்க்காம அங்கே எந்த பொண்ணு அவருக்கு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே தாலி கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க அது கரெக்டாக எல்லோரும் யாரை பார்ப்பா மாப்பிள்ளையை தான் பார்ப்பாங்க ஸோ அப்போ என்ன ஆகும் அந்த இடத்துல ஒரு பெரிய அசிங்கம் இல்லைங்களா ஸோ இந்த விஷயத்த தான் நம்ம இருக்கோம் என்ன அப்படின்னா நமக்கு என்ன விதிச்சிருக்கோ நமக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்குறாரோ அதை வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதே கிடையாது அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக திருப்தியாக வாழ்கிறதே கிடையாது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பக்கத்துல ஒண்ண வச்சுட்டு அப்படியே அங்க பார்த்துட்டே இருக்கும் இது நான் ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்றேன் நான் யாரையும் வந்து பாயிண்ட் பண்ணி சொல்ல சோ இப்போ நாலு பேர் நம்மளை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க இவன் என்னப்பா பக்கத்துல பொண்ணை வச்சுட்டு இங்கிட்டு பாத்துட்டு இருக்கா அப்படின்றது வந்து ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் தான் வரும் எல்லாரும் நம்மள வந்து ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க இல்லைங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் அவங்களை புரி வைக்கிறதுக்காக நான் சொன்னேன் ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சுட்டு நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும் அதுக்கு நம்ம வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் கடவுளாக நமக்கு பார்த்து கொடுத்த பெஸ்ட்டுக்காக நம்ம வந்து நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் ஸோ இதை நான் விளையாட்டாக சொன்னாலும் இந்த உதாரணத்தை ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து இருக்கணும் என்ன அப்படின்னா கல்யாணம் நடக்க போகுது இந்த பொண்ணுக்கு நான் தாலி கட்ட போறேன் அதுக்கு தான் எல்லாரும் வந்திருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து நிதர்சனமான ஒரு உண்மை இதை வந்து யாராலும் மாற்ற முடியாது அப்போ என்னோட பார்வை அங்கே இருக்கு நான் தேவையில்லாம ஒரு எண்ணத்தோட அந் அந்த இடத்துல ஆசைப்பட்டுட்டு சும்மா விளையாட்டா கூட நான் பார்த்துட்டு இருந்தாலுமே அதுல ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை ஸோ இதே தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம நம்ம வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு அடுத்தவன் வளர்றானே இதை விட இது பெட்டராக இருக்கு நம்ம அங்கே போயிடலாமா அங்கே தாவிடலாமான்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்ட் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கு ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா பொறாமை இருக்கிறத விட்டுட்டு இல்லாததுக்கு ஆசைப்படுறது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சொன்னேன் இன்னொன்று சொல்கிறேன் நம்ம தெருவில் இருக்கிறவங்க வந்து ஃபாரின்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து சில டாக் எப்படி இருக்கும் எப்படி அப்படின்னா அவனுக்கு என்னப்பா ஃபாரின் தொட்டு வருது காசு கொளுத்த காசு எங்கிட்டிருந்து தான் அவ்வளோ காசு வருதுன்னே தெரியலப்பா அப்படின்னு ஈஸியாக சொல்லிவிடுவோம் நான் நானும் நிறைய டைம் சொல்லியிருந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ விவரம் இல்லாமல் அப்படி நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் அப்படி சொல்கிறது வந்து கரெக்ட் இல்லைன்றதே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சுதாங்க புரிஞ்சுது அப்படி நம்ம சொல்லக்கூடாதுன்ற ஞானம் எனக்கு லேட்டாக தான் வந்துச்சு இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தியர் ஸ்டோரி அப்படின்னு நான் சொல்லுவேன் அதாவது அவங்க வளர்ந்துட்டாங்க அவங்க வந்து ஒரு பெரிய பணக்காரர் ஆயிட்டாங்க எப்படிதான் காசு வந்துச்சோ தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட போய் பேசி எப்படிப்பா இப்படி ஆனீங்க அப்படின்னு நீங்கள் அவங்களோட ஸ்டோரியை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த நிலைமைக்கு அவங்க வர்றதுக்கு பட் வெளியில இருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு அசால்ட்டாக தெரியும் பாறை எவ்வளோ காசு வச்சுருக்கேன் கொளுத்த காசு போல் அதான் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸியாக பேசிட்டு போயிடுவோம் பட் உள்ளுக்கு போய் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது அவங்க கிட்ட போய் அவங்க கதையை கேட்டால் மட்டும்தான் நமக்கு தெரியும் சரிங்களா ஸோ ஈஸியாக மேலோட்டமா யாரையும் எப்பயுமே நம்ம பார்த்துட்டு சொல்லிடக்கூடாது அவனுக்கு என்னப்பா அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ எனக்கு இதெல்லாம் இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு ஆள் மனசுல வர ஆரம்பிச்சிடும் யார் வேணா நம்மளை பற்றி என்ன வேணா நினச்சிட்டு போட்டோம் நம்மளே நம்மளை தாழ்வாக நினைக்கலாமா நம்மளே நம்மளை தாழ்வாக நினச்சிடவே கூடாதுங்க யார் எப்படி நம்மளை நினச்சாலும் நினச்சிட்டு போட்டோம் நம்மளை அடுத்தவன் மதிக்கலன்னா என்ன பிரச்சனை மதிச்சா மதிக்கிறான் மதிக்கேட்டா போயிட்டு போகிறான் நம்ம மதிக்கணுங்க நம்மளை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து இப்படியே அடுத்தவங்களை பார்த்து ஏங்கி ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை மனப்பான் ஐயோ நம்மளால முடியலையோ நம்ம மட்டும் இப்படியே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு தாட் இருந்துட்டு இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா எவனும் எப்படி நினச்சிட்டு போகிறான் நம்ம நம்மளை பற்றி உயர்வா நினைக்கிறோங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு ஸோ உங்களை பற்றி நீங்கள் எப்பயுமே உயர்வாக நினைங்க எவன் மதிக்கலைனாலும் பரவாயில்ல நம்மளை நம்ம ஃபஸ்ட்டு மதிச்சுக்கணும் ஓகேவா முதல்ல நம்ம நம்மளை பற்றி எந்த விஷயத்தில் ரொம்ப தாழ்வாக நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுருங்க அது நமக்கு தேவையே கிடையாது இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடனேலாம் நம்ம பொறாமையை விட்டு வெளியில் வர முடியாது படிப்படியாக வந்து நம்ம அந்த பொறாமையிலேருந்து வெளியில வந்துடலாம் ஸோ இதுக்கு மெயினாக நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்மளை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது தப்பு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்ஸில் யெஸ்ன்னு சொல்லுங்கள் அண்ட் மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நான் டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் மதி தேங்க் யூ